ஸோ ஹலோ கைஸ் நான் உங்கள் வேண்டர் ஐ மீன் நீங்கள் அந்த மாதிரி பார்க்க போகிறோம்னா அது மூலம் சொல்லிக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டூ டேஸ் முன்னாடிலே நம்ம வந்து 1K ஃபேமிலி ஆகிட்டோம். ஸோ அதுக்கு வந்து எல்லாத்துக்குமே நான் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மெயினாக வந்து நான் எங்கள் பேரண்ட்ஸுக்கும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு இல்லை யார் என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க, சரி நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படி அப்படின்னு சொல்லிட்டேன், சப்போஸ் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோப்புரம் கொடுத்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு தெம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது 1K சபுக்கு. ஸோ 3 கண்டுக்காதீங்க, இப்போ தான் தூங்கிச்சு அப்படின்னு லாக் பண்ணிட்டுருக்கேன். ஒரு கொரியர் வாங்க வேண்டியிருக்கு, அது என்னென்னு போய் வாங்கிட்டு வந்து காமிக்கிறேன். அதான் இன்றைக்கி நம்ம 1Kயோட ஸ்பெஷலு. என்ன வரைக்கும் கிஸ் பண்ணிக்கப்போ நினைக்கிறேன், 3 இந்த மண்டியில் கொஞ்சம் கண்டுக்காதீங்க. ஸோ நம்ம வண்டி இங்கே இருக்குது, நம்ம வண்டியில் இப்போ போக முடியாது, வேறு புயல்னு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னென்னு தெரியல, நேற்று தான் வண்டியை கழுவுனேன், இப்போ எடுத்துனா வண்டி ஃபுல்லாக புரியுதா, வண்டி ஃபுல்லாக சேர வச்சிடும். ஸோ நான் வந்து நம்ம பிள்ளைங்களோட போயிட்டு வண்டி சி வண்டின்ற மாதிரி போய் குறியீட வாங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வீட்டில் வந்து என்னென்னு கெஸ் பண்ணிட்டே இருங்க. பார்சல் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன அது சொன்ன தூங்கிச்சு அப்படியே பண்ணிகிட்டு இருக்கேன், குழி கூட இல்லை. நான் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் மொட்டை மாலில் இருக்கேன். ஸோ நம்ம குரியர் இங்கே இருக்குது, நீங்கள் சைஸ் வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க என்னன்ட்டு. சரிதா தெரியும், வாங்க இந்த அப்புருவை கத்தி வச்சு அதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். காற்றடிச்சா கொஞ்சம் கண்டுக்காதீங்க, ஏன்னா அங்கே வந்து புயல் சொல்லியிருக்காங்களே, அதனால் காற்றடிச்சிக்கிட்டே இருக்குது. என் பேர் தான் ஒன்றும் இல்லை, இதோ டேப்பேரை போட்டு வச்சுருக்கேன், எங்கே நான் டீச்சர்னே தெரியல. இது நம்ம யார் சென்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு தான், எல்லாத்துக்குமே தெரிஞ்சிட்டு தான். அந்த கொடைக்கானல் ஆகாதான் பார்த்துருந்தீங்களே, சேன் ஒருத்தர் சொல்லி பண்ணுமா இன்சேன் பைக்கர், அவன்கிட்ட நான் வாங்கிட்டேன். புதுசாலாம் நான் கோபுரம் வாங்கலை, உளறிட்டேண்ணா கோபுரம் தான் வாங்கியிருக்கேன். நான் அன்பாக்சிங் பண்ணுற சுகமே தனி சுகம் தான் கைஸ். எல்லாத்துக்குமே ஒரு பிடிச்ச விஷயம் நான் சொல்லுவேன், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த புது ஸ்மெல்னு சொல்ல முடியாது, இது செகண்ட் ஹேண்டில் வாங்கினதுனா செகண்ட் ஹேண்ட் சொல்ல முடியாது, பழசு வாங்கியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம், வீட்டெல்லாம் வாங்கி தர முடியாது, வாங்கினது வாங்கணுன்னு நாங்கள் சரி. ஸோ அவன் விற்கிறான்றான் மேக்ஸ் வாங்க போகிறான் நம்மளுக்கு. ஸோ நம்மளுக்காக கம்மி ப்ரைஸில் கொடுத்துருக்காரு, உங்களுக்கு எதாவது வேணும்னு சொல்லுங்கள், அவர் கம்மி ப்ரைஸில் தருவான், வாங்கி உங்களுக்கு விற்றுருவான். சும்மா ஜஸ்ட் கிடிங் தான், இப்போ கேட்டுறாதீங்க அப்பா, நல்லா தான் பேக் பண்ணி வச்சுருக்கான். ஸோ எப்போ நோவர் அடுத்து இந்த பபுள் ட்ராப் எடுப்போம். பார்த்தீங்கன்னா காற்று என் ஃபோன் இருந்துச்சு, நல்லா கொஞ்சம் மாறி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருக்கிறது கோப்ரோ Hero 7, நல்லாயிருக்கா, பழசு தான், ஒன்று புதுசுலாம் கிடையாது. இது வேறு அப்புறம் பல டேப்லாம் போட்டு வச்சுருக்காப்புல, இதுவும் பழசு கிடையாது, வாங்கி ஒரு 6 கிட்ட தான் ஆகுது. நாங்கள் தான் ஃபஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணது, இது வந்து செகண்ட் அன்பாக்சிங் அஃபிஷியலி ஃபார் வேண்டர் வித் யூர் ஃபேமிலி. நான் எஸ்ஏ கேம் தான் பிளான் போட்டேன், சரி வாங்குறது, ஏன்னா கோப்பிலே சில பக்லாம் வரும் அடிக்கடி ஆனாமல் இருக்கிறது, அது அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறேமே அதுலேயே அவ்வளோ பக் வருதே, அவ்வளோ கம்மி காசுக்கு பக் வருமா இல்லையான்னு தெரில எனக்கு. ஓ அதான் கொஞ்சம் சேவிங்ஸ் இருந்துச்சு, வீட்டில் சொல்லி சண்டையை போட்டு கொஞ்சம் இது புரிய வச்சு வாங்குறதுக்குள்ளே பெரும்பாடாயிருச்சு. இது வேற எங்கே டேப் போட்டு வச்சுருக்கேன், எப்படி விற்கிறனே தெரில எனக்கு, இந்த இங்கே ஒரு டேப் இருக்குது. எத்தனை டேப்போட போட்டோப்பா எப்பா, அவனுக்கு தெரியாது 2 முன்னாடி குறி போட்டாமல் இருக்குது, இன்றைக்கி எனக்கு வருது, ஏன்னா எங்கள் ஏரியா கொஞ்சம் அப்படி. நான் என்ன பண்ணுறது அப்படி ஃபைனலி பிச்சுட்டேன். நான் வந்து இதுக்கு தனியாக மவுண்ட் வாங்கணும், விளாஞ்சி கேஸை வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன், விளாஞ்சி கேஸு, தென் கோபுரம் மைக் அடாப்டர் அதுவும் 3000 வருது, அது வாங்கணும், நிறையா செலவு இருக்குது. இப்போ தான் தெரியுது ஒரு மோட்டோ விளாகரோட கஷ்டம் என்னன்னு, ரொம்ப டைம் எடுக்கணும்னு நினைக்கிறேன், தெரிஞ்சு சாரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வேறு கேமரா ஃப்ரேம் குள்ளக்கான வெளியே இருக்கானே தெரில. ஃபைனலி இந்த கோப்ரோ அடங்கொய்யால இந்த கோப்ரோ Hero 7 ஃபார் த வேண்டர் வித் டியூ ஃபேமிலி, அதாவது பபுள் ட்ரப் பண்ணியாச்சு தான் உங்களுக்கு. ஃபைனலி நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணியாச்சு, இதே போல் தான் மவுண்ட் போச்சுட்டு நினைக்கிறேன், பார்ப்போம் வாங்க க்ளோஸ் அப்பில் பார்ப்போம். டடா டடா
ஒரு எடுத்தோடனே நல்லால பாதி இதை ஆட்டையை போட்டு வச்சிருப்பான்னு நினச்சேன் எல்லாத்தையும் அமிச்சிட்டான். இது சம்திங் கார்ட்ஸ் இதை இருக்குது, எதுக்கு இவ்வளோ கார்டு கொடுக்குறாங்கன்னு தெரியல. இது வந்து நம்ம யூசர் மேனுவல், எப்படி நீங்கள் வந்து கோப்ரோ இது பண்ணணும் அப்படி இப்படி ப்ளா ப்ளா ப்ளா. இது ஓகே, இது எல்லா லாங்குவேஜும் கொடுத்துருக்காங்க, தேவையில்லாதான். பேப்பர் வேஸ்ட் பண்ணுறாங்கப்பா, பேப்பர் வேஸ்ட் பண்ணுறாங்க. அம்மாடி பாருங்க, எக்ஸாம் கூட இவ்வளோ பேர் புக்கெலாம் படித்தது கிடையாது. ஸோ இது வந்து ஒரு சார்ஜிங் கேபிள், இதை வந்து நான் காலேஜ் இருக்கும் போதே அடித்து பிடிச்சி பறக்க விடுவாங்க பெட்லேருந்து. இது வந்து அந்த சார்ஜிங் கேபிள் போடுற அந்த கயிறு. இது வந்து நம்ம அந்த மவுண்ட் இருக்கும்ல, எங்கடா மவுண்ட்டை காணோம், தலைவர் மவுண்ட் வைக்கல போல இருக்கு. சரி வாங்கிப்போம். இது அவ்வளோதான் கைஸ், புதுசாக வாங்குற மாதிரிலாம் இல்லை, ஏற்கனவே வாங்கினது தான், அதனால தான் இப்படி இருக்குது. இப்போ நான் வந்து அந்த கோப்ரோ கோப்ரோ அது மெயின் சேர்த்து வந்து பார்த்தீங்களா, இருங்க முதல்லாம் தள்ளி வச்சிடறேன், நான் காத்தடிக்குது எல்லாத்தையும் உங்களை உள்ள எடுத்து வச்சுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்று சொல்ல மாட்டோம் வந்து, நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் அந்த பெல்லை கனெக்ட் கிளிக் பண்ணிடுங்க, இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிடுங்க. ஏதோ பேசுகிற வருஷம் வந்து பேசுங்க, நான் வந்து கன்ஃபார்ம் ரிப்ளை பண்ணுவேன். ஐயோ கேமரா மறைச்சி பேசிட்டு பார்த்தீங்களா. ஸோ எல்லாத்தையும் உள்ள வச்சாச்சுலப்பா, காற்று எது ஹெவியாக அடிக்குது காய்ஸ். மழை பெய்யா இங்கே ஒன்றுத்தீங்கன்னா சென்னை பாண்டிச்சேரி அது சைடு தான் ரொம்ப மழை போல இருக்குது. மெரினா பீச் ஒரு வீடியோ பார்த்தோம் காய்ஸ், அப்பா மெரினா பீச் இந்த ரோட் வரைக்குமே தண்ணி நிற்கிது, அப்படி நிற்கிது உள்ளே போய் தொலைய மாட்டேங்குது. சரி நம்முடைய ஓரம் வச்சிடறேன், இது வேறு காட்டில் பறந்துகிட்டே இருக்கு. நம்ம வந்து ஆயுதத்தை எடுத்து ஓத்த ஓரம் வச்சுருவோம். சரி நல்லா தான் ரேப் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்க அப்படியே நான் கிளிக்கிறேன். அஃபிஷியலி நான் வந்து இப்போ தான் அன்பாக்ஸ் பண்ணுறேன், ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணி திரும்ப இதெல்லாம் பண்ணுறேன். சரிங்க ஒரே ஒரு செகண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது இப்படிலாம் டேப் போட்டுருக்கேன், எங்கே நான் போய் கண்டுபிடிக்கிறது டேப் எங்கே இருக்குன்னு அந்த இருக்கு போல. நான் கூட சும்மா பேருக்கும் போட்டுடுவான்னு நினச்சேன். ஆமாம் நான் ஆக்சுவலாக பிளான் பண்ணதுனா 08 அப்படி விழுந்துருச்சா பாருங்கள். இந்த மினிமேல் அந்த பிரச்சனை இருக்காது, உங்களுக்கு ஃபோனில் லாக் பண்ணுறது அந்த இதெல்லாம் கோப்ரோ வாங்கி வச்சு. ஆனால் இப்பயும் நான் முது மோட்டோ விளாக்கராக இல்லை, ஜஸ்ட் கோப்ரோ மட்டும் தான் இருக்கேன். அதுக்கு இன்னும் ப்ளாப்ல நிறைய விஷயம் இருக்குது, நிறைய பேர் தெரியும். அந்த உலாஞ்சி கேஸு, மைக் அடாப்டரு, பாப்பா மைக்கு அது இது அதை அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து வீடியோ எடிட் பண்ணணும். ஸோ ஃபைனலி நம்ம வேண்ட்ற வித் யூ ஃபேமிலியோட கோப்ரோ கையில் இருக்கிறது. பழசா இங்கே புதுசாக ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னா இதுவே நல்லா தான் இருக்கும் கேஸ், அதனால் இந்த கேஸோட கொடுத்தானே. ஸோ இது வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து கேஸ் நம்ம போட்டிருக்கான், நான் கேஸ் ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் இருங்க. இப்போ நம்ம சினிமாட்டிக் ஷாட்ஸில் பண்ண முடியல. ஓகே இது வந்து நீங்கள் சினிமாட்டிக் ஷாட்ஸ்லையும் பார்க்கலாம், மூலம் நான் அது அன்பாக்ஸ் பண்ணி காமிச்சிடறேன். இது நீங்கள் புதுசாகினா இப்போ வந்து அரவுண்ட் ஒரு 25-30 இருக்குன்னு நினைக்கிறேன். Hero 7 நான் கம்மியாக தான் வாங்கினேன். ஸோ நம்ம பையனால் கொஞ்சம் அடித்து பிடிச்சி அவ்வளோதான் தர முடியாதா, அவ்வளோதான் தர முடியுது. ஸோ இங்கே நம்ம வந்து பவர் பட்டன் இருக்குது, இது நம்ம வந்து ரெக்கார்டிங் பட்டன் ஆன் பண்ணுறது. ஐயோ சீக்கிரம் போகணுமே, இது வந்து நம்ம சார்ஜிங் போட்டிருக்கலாது. இருங்க அதையும் எடுத்து காமிச்சிடறேன், ப்ரெஸ் பண்ணி இழுத்தோம்னா சார்ஜிங் போடுறது. ஆமாம் HDMI கேபிள் ஒன்று, எங்கடா பேட்டரியை காணும் கேட்காதீங்க, அது வந்து இங்கே இருக்கும். ஐயோ ஒரு ட்ரைபாட்லாம் வாங்கணும் கைஸ். ஸோ இதான் நம்ம பேட்டரி, இந்த ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து SD கார்டு போடுறது. கீழே போய் போடுறேன், போட்டுட்டு நான் இல்லை சும்மா ஒரு பிட்டே போடுறேன் பிளாக். ஸோ கைஸ் இப்போ நான் எதிர்த்து வீடியோ எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியோட கோப்ரோ Hero 7 தான். ஸோ இனிமே வரப்போகிற விளாகில் எல்லாமே நம்ம இதை பற்றி இல்லை தான் நான் வீடியோ எடுக்க போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் நிறைய வாங்க வேண்டியிருக்கேன், நான் உள்ளாஞ்சி கேஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் மைக் அடாப்டர் வாங்கணும், மைக் வாங்கணும், ஏகப்பட்ட வேலை இருக்குது. ஸோ பொறுமையாக போயிடணுன்னா வாங்குவோம், காசு இல்லை, பொறுமையாக தான் வாங்கணும் எல்லாத்தையுமே. ஸோ இந்த 1K சப்புக்காக இதான் நீங்கள் ஸ்பெஷல்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ எல்லாருமே யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம், நீங்கள் ஆரம்பிக்கிறதுனால ஆரம்பிங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு டேலண்ட் இருக்குது, உங்களோட யூனிக்னஸ், உங்களோட செல்ஃப் டேலண்ட்டு, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே பிடிக்கும், எல்லாத்துக்கும் எல்லாருமே ஒரு நாள் வந்து சக்ஸஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் நானே சப்போர்ட், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே இருப்பாங்க நம்மளுக்காக, நான் அவங்க சப்போர்ட், பேரண்ட்ஸு, எங்கள் சிஸ்டர், அப்புறமேட்டுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே சப்போர்ட் பண்ணால் தான் இன்றைக்கி இந்த 1K சப்போர்ட் வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கு. இதுக்கு மேலே நம்ம அச்சீவ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இன்னும் நம்ம சப்போர்ட் பண்ணணும்.
நீங்கள் இருந்தால் தான் நான் வந்து வளர முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எது கண்டென்ட் இல்லைனாலும் என்னோடய 1K சப்புக்காக சும்மா வீடியோ போடலாமே தான் போனேன், சரி போட்டேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வீடியோ என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, எந்த ஐடியாவும் இல்லை. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மழை பெய்த அந்த புயல்னால கிளைமேட் நல்லாவே இருக்குது. நான் கோப்ரோ மவுண்ட் ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுற எதுவும் வாங்கலை, போய் வாங்கணும். அது வேறு ஆர்டர் பண்ணிக்க, எல்லாமே ஆர்டர் பண்ணிக்க, பொறுமையாக தான் வாங்கினது தான் காசில். ஸோ அப்கமிங் வ்ளாக்ஸ் எல்லாமே பார்ப்பீங்க, ஆனால் கொஞ்சம் ஒரு நாள் ஆகும். ஏன்னா நான் சொன்னால இந்த மாதிரி இன்னொன்று வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டே டியூன்டு, ரைட் ஹார்ட், ஸ்டே சேஃப். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய். ஹலோ கைஸ், ஹலோ கைஸ், நான் தான் ஆண்ட்ரோ பற்றி விரும்பினேன். பீஜமுடு பீஜமுடு டான் 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 டான். யாரது? ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்?